ஆஃபர் தராங்களாங்க. என்னங்க சொல்றீங்கங்கிற மாதிரி இருக்குல்ல. ஏன் எக்ஸ்சேஞ்ச் போடுறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பத்தல, சைஸ் பத்தல, அதனால நிறைய பேண்ட் எடுத்து மாட்டிப்பேன், நிறைய டிஷர்ட் எடுத்து போட்டுப்பேன். ஓகே ஓகே, இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். 8000 ரூபாய்க்கு ஜீன்ஸ் வச்சிருக்கானுங்க எடுத்து போடுறதுக்கு. 8000 ரூபாய்க்கு ஜீன்ஸ் வச்சிருக்கானுங்க எடுத்து போடுறதுக்கு. பேசிட்டு இருக்கும்போது இடையில வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். ஏய் மௌலி எல்லாம் கிடையாது, அவன் நாலஞ்சின்னு குத்துட்டு பங்கு கோருவீங்களா நீங்க? இல்ல உங்க நாலஞ்சின பொறுக்கி போடுறேன் எடுத்துன்னு ஓடுங்க திரும்பி பாக்காம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃபர் தராங்களாங்க. என்னங்க சொல்றீங்கங்கிற மாதிரி இருக்குல்ல. பழைய ஜீன் எல்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏதோ ஜீனுக்கு வந்து சமோட் அமௌண்ட் அது என்ன ₹400 போடாம பீரோல வேஸ்டா கிடக்குது, இடத்த அடைச்சுக்கிட்டு புதுசா ட்ரெஸ் எடுத்துட்டு புது பொலிவுடன் நான் உங்க முன்னாடி வந்து நிக்கலான் இருக்கிறேன். பங்கு யாருக்கும் கிடையாது, யாரோட ட்ரெஸ் போட்டாலும் எல்லாம் என் கணக்கிலே தான். பாருங்களேன் எத்தனை எடுத்து வச்சுக்கிறாரு. 1, 2, 3, 4 இன்னும் ரெண்டு மட்டும் நம்ம தேத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. அதில் எதே நான் பிராண்டடு எத்தனை நான் பிராண்டட்னு அவங்களே டிசைட் பண்ணிக்கிட்டோம். எவ்வளோ ஒரு 4000 தான் வருதாப்பா. 8000 ஐயோப்பா, நிறைய பேண்ட் எடுத்து மாட்டிப்பேன், நிறைய டிஷர்ட்ஸ் எடுத்து போட்டுப்பேன். ஓகே ஓகே, இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். அப்படியே போயிட்டு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம்ட்டு நம்ம வீடியோ பிள்ளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க போகலாம். போனா 8000 ரூபாய்க்கு ஜீன்ஸ் வச்சிருக்கானுங்க எடுத்து போடுறதுக்கு. 8000 ரூபாய்க்கு ஜீன்ஸ் வச்சிருக்கானுங்க எடுத்து போடுறதுக்கு. பேசிட்டு இருக்கும்போது இடையில வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். யார் வச்சிட்டு இருக்காங்க? டாடி டாடி மௌலி பத்தாத ஜீன் வந்து. ஏய் மௌலி எல்லாம் கிடையாது, அவன் நாலு ஜீன் குத்துட்டு பங்கு கோருவீங்களா நீங்க? இந்த கதையெல்லாம் வேணாம். இல்ல உங்க நாலு ஜீன் பொறுக்கி போடுறேன் எத்தனை ஓடுங்க திரும்பி பார்க்காம. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஏன் ட்ரெஸ் கூட வந்து பங்குக்கு வராதீங்க, அவள் தான் முதல்ல பாத்துட்டேன். இல்ல இல்ல பாப்பா, நீ முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிடு. அங்க நீ 3:30 போய் கன்ஃபார்ம் பண்ணாத, இப்ப நடுவுல போய் கன்ஃபார்ம் பண்ணு. அப்ப 8000 ரூபாய் கணக்கு போட்டு வச்சுக்கோ, நம்ம தான் எடுக்கிறோம், அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. இந்த கதையில ஆகாது. எங்களுக்கு எங்க பலம் என்னன்னு தெரியும். ஏன் ட்ரெஸ்ஸ போட்டு நான் எடுத்துக்கிறேன், உங்க ட்ரெஸ்ஸ போட்டு நீங்க எடுத்துக்கோங்க. கொடுப்பாங்கன்னுட்டு அவங்க சும்மாவே கொடுப்பாங்களா? காசு கொடுக்கணும். இப்போ நீ ஒரு குடும்ப குத்து விலகுப்பா. இப்படி ட்ரெஸ் புதுசு தரான்றதுனால பீரோ திறந்து இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பொறுக்கிறியே, ரிட்டர்ன் பண்ணு. நீ வந்து 30 சைஸ்க்கு மாறு. நீ கொள்க வெயி, குறிக்கோளோட வாழ். அந்த பொண்ணு இல்ல, இருந்தாலும் கிளம்பிட்டாங்க போட்டு இதுல ஒரு 15 ஜீன் இருக்கு, இதுல ஒரு 12 ஜீன் இருக்கு, இதுல ஒரு 3 ஜீன் இருக்கு. 30 ஜீன் எடுத்துட்டு போறோம். எவ்வளவு வருதுன்னு தெரியல, பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நாமளோ வாங்க போயிட்டு கடையில போயிட்டு 10000 குடுக்குறாங்களா 12000 குடுக்குறாங்களா எவ்வளவு குடுக்குறாங்கன்னு பாத்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். எடுத்துக்கலாம். நம்ம ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். அவங்க வந்து சொன்னது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10600 ரூபாய் கெடுத்துருக்கு. பிம்பிலிக்கு பிலாபி அப்படின்னு பவு வாங்கிட்டு உட்கார்ந்து கிடையாது. ஆக்சுவலா வந்து அது என்ன ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
இப்போ ஜீனுக்கு ஒரு ரேட்டு, குர்த்திக்கு ஒரு ரேட்டு, ஷூக்கு ஒரு ரேட்டு, ஷர்ட்டுக்கு ஒரு ரேட்டு, குழந்தைங்க ட்ரெஸ்ஸுக்கு ஒரு ரேட்டு, அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒரு ஜீன் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த ஜீன் வந்து ஒரு 1500 ரேட்டு அப்படின்னா 50% ஆஃபர் சரிங்களா, அப்போ 750. அவங்க கொடுக்குற ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 ருபீஸ். நம்ம எக்ஸ்சேஞ்ச் போட்டோம்ல அந்த இதுக்கு வந்து 550% ப்ளஸ் 400 ஜீனுக்கு, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1150 போயிடுச்சா, மீதி வந்து 350 நம்ம பே பண்ணி வாங்கிக்கிறோம். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு கூப்பன் ஒரு ஆஃபர் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ நீ 30 ட்ரெஸ் போட்டிருக்க ஓகேவா, 30 ட்ரெஸ் இதெல்லாம் அநியாயம், நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்களே இதுக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க. நீ நிறுத்து, உன்னை நியாயம் கேட்டா நீ அநியாயம், அநியாயத்துக்கு பிறந்தவ நீங்க. என் ட்ரெஸ் 18 ட்ரெஸ் இருக்கு பீரோவே, என்னோட ராக்கியே ஒழிச்சு எடுத்துட்டு வந்துருச்சுங்க ட்ரெஸ்ஸுங்க. எனக்கு இப்போ நான் ட்ரெஸ்ஸு பார்த்துக்கலான்னு ஐடியாவே விட்டுட்டேன் நான். இது என்ன அநியாயம், இதுக்குன்னு வீட்டில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் தூக்கின்னு வந்து போட்டு திரும்பி பேக்கெட்லேருந்து நம்ம கையிலேருந்து காசை கொடுத்து புது ட்ரெஸ் தூக்கின் போகணுமா? முடியவே முடியாது. ஐயோ என்னப்பா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றியா நீ? சாப்பிட்றத பார்த்தா நம்மளும் சாப்பிட்ணுன்னு தோணாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வாந்தி தான் எடுப்பாங்க, சாப்பிட்டுருந்தாங்கன்னா ஏதாச்சும் வாந்தி எடுப்பாங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இதோட ரேட் 2699 ஓகேங்களா, இதோட ரேட்டு 2699. அப்போ அதில் 50% போடுங்க, 2700, அதில் 1350 ஓகேவா. அதுக்கு ஒரு 300 ரூபா அது கூட இல்லை, இப்போ பேலன்ஸ் 1150 ரூபா இதுக்கு நீங்கள் கொடுக்கணும். இதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 1150 ரூபா உங்களுக்கு இது கிடைக்கும். ஆஹா சூப்பராக இருக்கா, இது பாப்பா சைஸ் ஓகேவா. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1700 1699 ஓகேவா, அதில் 30% ஆஃப். 30% ஆஃப் இல்லை, ஆமாம் ஃப்ளாட் 30% தான் இல்லை 50%. ஓ சரி ஓகே, 30 1700 30 போச்சுன்னா எவ்வளோ கணக்கு போடு. கணக்கில் கொஞ்சம் வீக் நான், 1190 ரூபா இதோட ரேட்டு. உனக்கு 300 ரூபா கம்மி பண்ணுவாங்களா? மைனஸ் 300 890. எவ்வளோ ஒரு பேராசம், பேராசை பெருநஷ்டம்ன மாதிரி ரோட்டில் நீ ரெண்டு துணி பைய தூக்கின்னு ஓடியாந்தது தான் மிச்சம். போட்டாலாம் முடிஞ்சிருச்சு, இந்த மாதம் போட்டால் ஓவர். அதுக்கு வந்து என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹாவ் அ ப்ரூஃப். உங்களுக்கும் நல்லா தெரியும். ஓகே இல்லைன்னு சொல்லலை, என்ன மெட்டீரியல் இது? கலர் சரியில்லை, பெரியமெண்டல் பாருங்க ஏதோ ஒன்று எடுத்து நிற்குது. பொழுது போகிற நேரம் வந்துருச்சு, உனக்கு மண்டை கிரு 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 கிருன்னும் சரியா, அமாவாசை இப்போ ராத்திரி பேய் மாதிரி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் ஏய் பா திரும்பப்பா திரும்பப்பா, பாயோ பெஹனோ பானைக்கு மேலே கவர் போட்டு பார்த்துக்கிறீங்களா? இதோ பாருங்க, அது கூட பத்த மாட்டேன் பாருப்பா, கிட்ட வர மாட்டேன்ப்பா. ஓவர் கோட்னா தெரியுமாப்பா உனக்கு? இது என்ன 4XL? ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது. சரி ரெண்டு பேரும் பை நிறைய நரைச்சிருக்கீங்க, என்னை யாராவது கண்டுகிட்டீங்களா இல்ல மௌலி யாராவது கண்டுகிட்டீங்களா? வினை விதைத்தவன் வினை எடுப்பான். சரி சொல்லு, நீ வினை விதைத்த இப்ப விதை அறுத்துட்டு உட்கார்ந்துக்கிற. ஐயோ நான் அறுக்கல, நீங்க அறுத்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க. செட் ஆகல, நேரா குரோம்பெட் வழியா தான் போகும். இப்ப அங்க வர அந்த மூஞ்ச போறேன். சரி இவங்க ரெண்டு பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸ், பல்க் அள்ளி வச்சுக்கிறாங்க. அங்க பாருங்க பைய, பாருங்க பைய காட்டு, பைய காட்டு, பைய காட்டு. சரி வாங்க பில் கவுண்டருக்கு போவோம். பவு வாங்கி வந்துக்கிறியா? மூஞ்ச பாரு,
எனக்கு தான் ஒண்ணுமே எடுக்கல, இவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டாங்க. ஆனா நீ தான் பவு வாங்கின மாதிரி மூஞ்ச வச்சுன்னு இருக்காயிரத்தி 500 ரூபாய் போச்சுல்ல. என் கவலை எனக்கு ஜாஸ்தி ஆக ஜாஸ்தி ஆக நீங்க செலவு பண்ண ரேட்டும் ஜாஸ்தி ஆயினே இருக்கும். இந்த மரம் மண்டையில ஒண்ணுமே புரியாம ஒரு ஜீன் குத்தா 400 ரூபாவும் அப்படின்ட்டு 30 ஜீன தூக்கிட்டு போச்சுங்க. வீட்டுல இருந்தது எதுவுமே பத்தல ஃப்ரெண்ட்ஸ். நான் சும்மா தான், ஆனா எல்லாமே புதுசு தான், எல்லாமே அதாவது டாடி பொறுத்த வரைக்கும் ஒரு ஜீனை வந்துட்டு 10 தடவை யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணாதான் அது பழசு. ஓகேவா? அந்த அதெல்லாம் வந்துட்டு 2 தடவை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டீங்க, அதனால அது புதுசு. ரேட் எப்படி இருந்ததுன்னு நாங்க சொல்லவே இல்ல. உங்க பீரோ கிளீன் ஆச்சு, என் பீரோ அப்கிரேட் ஆயிடுச்சு, நிறைஞ்சு வலியுதாங்க. ஏற்கனவே நான் குப்ப மாதிரி எல்லாத்தையும் தீல தள்ளி விட்டு பாத்து பாருங்க. எட்டி பாப்பா பொறுத்த வரைக்கும் அது பீரோ வந்து நிறைஞ்சு வழியுது, அப்கிரேட் ஆச்சு, எல்லாம் ஓகே. நான் இங்க டிகிரேட் ஆயிட்டேன். சரி விடுங்க, அத பத்தி பேசணும்னா இவரு 4 டி-ஷர்ட் எடுத்து வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ், சும்மா எல்லாம் வரல. 4 டி-ஷர்ட் நல்லா இருந்தது, ஓகே எடுத்தேன். நமக்கு ஒரே ஒரு கடைதான் செட் ஆகும், அந்த கடையில போய் நம்ம அழகா எடுத்துக்குவோம். அதனால நான் வந்துட்டேன். அதனால இந்த வீடியோ அவ்வளவுதான். இப்படிதான் நாங்க பொம்மு வாங்கிட்டு வந்தோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.